பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன பண்றனா, நல்ல ஸ்ட்ராங்கான விஷத்தை வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணிடு. சரிண்ண. ஊர்ல அவளால 100 பேர் செத்தாங்கற நியூஸ் வரணடா. சரியா? கண்டிப்பா பண்ணிரண. எப்படி ஐடியா? நகைக்கடா, உன் ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா பண்ணிருவியா? அதெல்லாம் கன் மாதிரி நடக்கும் தலைவரே. இன்னும் 2 நாள்ல அந்த நந்தினி பக்கத்துல இருக்க லேடிஸ் ஜெயிலுக்கு வரலா இல்லையான்னு பாருங்க. எப்படி ஐடியா? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் போலையா? இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுக்கா? எதுக்கு? மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு தேர் திருவிழாக்கா. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல உள்ளூர்ல லீவ் விட்டுருவாங்க. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவா. சரி. என்ன விஷயம் தெரியாம துருத்துருன்னு கோவப்படுறேன். நந்தினி. ஐயா, நேத்து சூர்யாவை எங்க பார்த்த? என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஐயாவை தேடி போன இல்லங்க ஐயா, அங்க ஒரு குளத்துல சின்ன பசங்க கூட உட்கார்ந்து மீன் புடிச்சிட்டு இருந்தாரு. நான் பேசி கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் போனுக்கு என்னாச்சு? தெரியலங்க ஐயா, ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிமா, அவனை பார்த்த உடனே நீயாவது போன் பண்ணிருக்கலாம்ல. நான் உனக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன் எடுக்கல? ஐயா, நான் உங்களுக்கு தான் போன் பண்ணனும்னு போனை எடுத்தேன். ஆனா என் போனை புடுங்கி சைலண்ட்ல போட்டு அவரே வச்சுக்கிட்டாருங்க ஐயா. பாத்தியா, எல்லா வேலையும் அவன் தான் பாத்திருக்கான். இப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்ற? திரும்ப வரும்போது சூர்யா சார் என்னோட சைக்கிள்லயே வந்துட்டாருங்க ஐயா. சாரோட கார் அங்கேயே நின்னுச்சு. அப்புறம் ஒரு ஆளை விட்டு எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்திட்டேன். பாத்தம்மா, நானும் உங்களை பாத்தேன். ஐயா, எனக்கு பால் எடுக்க நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி, முடிச்சு வீட்டுக்கு வந்துருங்க. அக்கா, டீச்சர் வீட்டுக்கு பால் கொடுக்க மறந்துடாத. சரி சரி, நான் கொண்டு வந்துறேன், நீங்க முன்னாடி போங்க. ஆ, சரி. ரஞ்சிதாவா? என்னம்மா நந்தினி, எப்போ 2 லிட்டர் தான் எடுப்பா? இன்னைக்கு 5 லிட்டர் கேக்குற. அளந்து ரெடியா வச்சிருக்கேம்மா. ஊத்துங்கண்ணா. சரிம்மா. என்னம்மா விசேஷம்? அது ஒண்ணும் இல்லண்ணா, ரஞ்சிதா ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. 10 லிட்டர் பால் கேட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ரெகுலர் கஸ்டமரை விட முடியாதுல்ல. அதுவும் சரிதான். இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பாலையை நிறுத்தி வச்சிட்டேன். கேட்காதாலும் கேட்டுட்ட, கொடுக்காம இருக்க முடியுமா நந்தினி? ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வா.
நல்லா ஸ்ட்ராங்கான விஷத்தை வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணிட்டு 100 பேர் செத்தாங்கிற நியூஸ் வரணடா. சரிங்க மேடம், உங்க டீச்சர் கிட்ட சொன்ன டைம் இன்னும் வரல, சொன்ன நேரத்துக்குள்ள வந்துடுறேன். நீங்க போங்க, வரேன்.